இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே, இது உங்கள் ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிக்கான ஒரு வித்தையை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம ரெண்டு வகையான மோடு இருக்குது. ஒன்று ஃபயர் ஃபைட்டிங் மோட், இன்னொன்று ஆட்டோ பைலட் மோட். இப்போ இந்த ஃபயர் ஃபைட்டிங் மோட்னா என்ன, ஆட்டோ பைலட் மோட்னா என்ன, நம்ம எந்த மோடில் நம்ம இருந்தால் நம்ம சீக்கிரம் வெற்றி பெறலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபயர் ஃபைட்டிங் மோட் அப்படின்னா, நம்ம எந்த ஷெடியூலும் பண்ணாமல் எந்த பிளானும் பண்ணாமல் நம்ம பாட்டு மனம் போல் படிச்சுக்கிட்டு இதை முடிக்கலையே அதை முடிக்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக பண்ணாமல் சிம்பிளிஃபைடாக பண்ணாமல் சிஸ்டமேட்டிக்காக பண்ணாமல் இருக்கும்போது நமக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஒரே டென்ஷனாக ஒரே கவலையாக இருக்கிறது தான் வந்து ஃபயர் ஃபைட்டிங் மோட். என்னடா இது மிச்சம் வச்சுட்டுமே அதை மிச்சம் வச்சுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஃபயர் ஃபைட்டிங் மோட். இந்த ஃபயர் ஃபைட்டிங் மோடில் வந்து நம்ம நிறைய படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். படிச்சுக்கிட்டே இருந்தாலும் எதுவும் ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்கும், ஐயோ இது என்ன மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஆஸ்பிரன்ஸ் பண்ணுற விஷயம் வந்து இந்த ஃபயர் ஃபைட்டிங் மோடில் தான் வந்து எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாமல் ஆட்டோ பைலட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆட்டோ பைலட் மோட் அப்படின்னா என்னென்னா, ஷெடியூல் கரெக்டாக போட்டுக்கணும், பிளான் கரெக்டாக போட்டுக்கணும், அதுக்கப்புறம் டைம் வைஸ் வந்து இந்த டைமில் இந்த ஆக்டிவிட்டி தான் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் ப்ராக்ரஸை மெஷர் பண்ணணும், அக்கௌண்டபிலிட்டி வந்து மெஷர் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் வந்து ஆட்டோ பைலட் மோட் அப்படின்றது. இந்த ஆட்டோ பைலட் மோட் பண்ணும்போது என்னென்னா, நமக்கு எல்லாத்துலேயும் ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம இதுதான் பண்ணுறோம், நான் இப்போ வந்து இந்த நேரத்தில் நான் வந்து காலையில் வாக்கிங் போகிறேன், இந்த நேரத்தில் நான் வந்து எக்ஸாம் எழுதுகிறேன், இந்த நேரத்தில் நான் குவிஸ் எழுதுகிறேன், இந்த நேரத்தில் நான் நோட்ஸ் எடுக்கிறேன், இந்த நேரத்தில் நான் ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆட்டோ பைலட் மோடாக இருக்கும். ஸோ இந்தந்த நேரத்தில் இது தான் அப்படின்றது, டைம் நம்ம நேரம் ஃபிக்ஸ் ஆகிடும், நம்ம இடம் ஃபிக்ஸ் ஆகிடும், நம்ம ஆக்ஷன் ஃபிக்ஸ் ஆகிடும், இந்த மாதிரி எல்லாமே ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதுதான் ஆட்டோ பைலட் மோட். ஓ இந்த நேரமா இந்த நேரத்தில் இவர் இதான்ப்பா பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிங்களேன், அதுதான் ஆட்டோ பைலட் மோட். இந்த நேரத்தில் அவர் எங்கே இருப்பார்னே தெரியாதுப்பா அப்படின்னா அது வந்து ஃபயர் ஃபைட்டிங் மோடு. எல்லாத்துக்குமே அந்த ஃபயர் ஃபைட்டிங் மோடு. ஃபோ ச ஒரு சண்டையா ஒரு சச்சரவா, நம்ம செய்கிற செயலுக்கும் நமக்கும் வந்து ஒரு சண்டை நடக்கும், சண்டை செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம செயலோடு நம்ம ஒத்து போகிறது தான் வந்து ஆட்டோ பைலட் மோட். எப்போவுமே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மிக மிக உன்னதமான மெத்தட் வந்து ஆட்டோ பைலட் மோட் தான். நம்ம ஆட்டோ பைலட் மோடில் ஒர்க் பண்ணால் நமக்கு அதிசயமான வெற்றி கிடைக்கும். இதே ஃபயர் ஃபைட்டிங் மோடில் ஒர்க் பண்ணால் நமக்கு அதுலேயும் வெற்றி கிடைக்கலாம், ஆனால் நம்ம சிரமப்பட்டு வெற்றி அடைஞ்ச மாதிரி இருக்கும், இல்லாட்டி தோல்வி அடையலாம். ஆனால் ஆட்டோ பைலட் மோடில் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து வெற்றியை மட்டும்தான் பரிசாக தரும். ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஃபயர் ஃபைட்டிங் மோடில் போனோம் வச்சிங்களேன், நம்ம வந்து என்னென்னா, ஐயா எனக்கு இந்த வேலையை கொடுத்துருங்கய்யா அப்படின்ற மாதிரி, அது வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வாங்குகிற மனநிலையே வேறு. ஐயா அப்படின்னு அர்த்தம், அது வந்து பிச்சை எடுக்கிற நிலை மாதிரி. அதே வந்து நான் இதுக்கு தகுதியானவன் தான், நான் என்னோட திறமையானவன் தான் அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஆட்டோ பைலட் மோடு வந்து என்ன ஆகுனா, ஆட்டோ பைலட் மோட் மூலிமா நமக்கு கிடைக்கிற கிஃப்ட்டு ஃபயர் ஃபைட்டிங் மோடில் வந்து நம்ம பெக்கராக மாறுவோம். ஆனால் ஆட்டோ பைலட் மோடில் வந்து நம்ம வந்து நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, சக்ஸஸ் வந்து நமக்கு கிஃப்டாக கிடைக்கும். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, நீங்கள் ஆல்வேஸ் ஸ்டே இன் த ஆட்டோ பைலட் மோடு. இந்த ஆட்டோ பைலட் மோடுன்றது அனைவரோட வாழ்க்கையும் மாற்றக்கூடிய விஷயம். இதில் என்ன அப்படின்னா, நமக்கு ஸ்டாக்டு எஃபெக்ட் கிடைக்கும். நம்ம ஒரு ஒரு விஷயமா ஒவ்வொரு லேயர் பை லேயராக ஆட் ஆகிட்டே வரும்போது நமக்கு ஸ்டாக்டு எஃபெக்ட் நடக்கும். அதில் வந்து நம்ம காம்பவுண்டிங் எஃபெக்ட் நடக்கும். அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் தான் நமக்கு கண்டிப்பான வெற்றியை தரும். ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம எப்போவுமே வந்து ஃபயர் ஃபைட்டிங் மோடில் இருக்கக்கூடாது. எந்த செயல் செய்யும் போதும் நம்ம ஆட்டோ பைலட் மோடில் இருக்கணும். ஆல்வேஸ் சூஸ் ஆட்டோ பைலட் மோட் அண்ட் பிகேம் ஏ சாம்பியன் ஃபார் எனி டாஸ்க் யூ ஆர் டேக்கன். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.